சொல்லுப்பா. ஆண்களுக்கு வந்து விருந்து ஏற்றி கொண்டு போகிறோம், அதே போல் பெண்கள் கூட. பெண்கள் எப்படி பிறந்தாங்க? பெண்கள் வந்து கரும்பு சும்மா மண்ணை பொச்சு வச்சாங்க. எல்லாருக்கும் ரெண்டு பேருக்குமே விந்து உனக்கு, அவங்களுக்கு அதே விந்துக்கு பேர் சுரோனிதன் பேர். ரெண்டு பேருக்கும் இருக்கிறதால தான் ஒரு குழந்தைய வரும். ஒருத்தர் விந்து வச்சுக்கலாம் குழந்தை வந்துடாது. நியூட்ரல் பேஸ் மட்டும் தான் லைட் எரியாது, நியூட்ரலும் ஒன்றும் நியூட்ரல் பொம்பளை பேஸ் ஆம்பளை. அதனால தான் ஆம்பளை வம்சத்தில் கொல்லி போடணும். அதனால் ரெண்டு பேருக்கிட்டும் சக்தி இருக்குது, நம்மக்கிட்ட தான் சக்தி. நான் தான் எல்லாம்லாம் நினைக்கக்கூடாது. பெண் இல்லைன்னா ஆண் என்ற ஒன்று ஒருத்தர் இருக்க மாட்டான், ஆண் இல்லைன்னா பெண்ணுன்ற ஒன்று ஒருத்தருக்கு உபயோகப்பட மாட்டான். அதனால் உலகத்தில் ஆணும் பெண்ணும் சக்தியும் சிவம்னு அதுக்கு தான் வச்சுக்குது. அதனால் ரெண்டு பொருளும் சமமான பொருள் தான். ஆணை அடிமைப்படுத்தி பெண் வாழறதோ, பெண்ணை அடிமைப்படுத்தி ஆண் வாழறதோ, ரெண்டுமே சரியான வாழ்வே கிடையாது. அது அடிமை வாழ்வு, அந்த மாதிரி வாழ் வாழக்கூடாது. உங்ககிட்ட இருக்கிற சக்தி பெண்ணுக்கிட்ட உங்குது, பெண்ணுக்கிட்ட இருக்கிற சக்தி. ஆனால் உன்னை விட பெண்ணுக்கிட்ட சாமர்த்தியம் ஜாஸ்தி. நீ ரெண்டு குழந்தை பெற்றுட்டு உன் பொண்டாட்டி செத்து போச்சுன்னா அந்த ரெண்டு குழந்தைய உருப்படியாக காப்பாற்றவே முடியாது உன்னால். ஆனால் நீ செத்து போயிட்டீங்கன்னா உன் பொண்டாட்டி அழகாக காப்பாற்றிடுவோம் அதை. அப்போ உன்னை விட சாமர்த்தியசாலி பெண்ணு. அதனால் யாருக்கிட்டும் எல்லாருக்கும் ஒரு சம்மான எண்ணம் தான். எல்லாம் இருக்குதுப்பா. உடல் உனக்கு எங்கே, நீ வச்சுங்கிற உடல் ஏது உனக்கு? பெண் கொடுத்த உடல் தான். ஆண் கொடுத்தது உயிர் தானே, அப்போ உடல் யார் கொடுத்தது? உடல் இல்லைன்னு பெண் உடல் கொடுக்கலன்னா உன் உயிர் அதில் தங்குமா? அதனால் ரெண்டு அவசியம், ரெண்டு பேரும் அவசியம். அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் நீ தெரிஞ்சுக்க முடியாது. உபதேசம்லாம் வாங்கி உச்சத்துக்கு வா, அப்போ கேள் அந்த கேள்வியை. சும்மா ஒன்றாம் கிளாஸ்ல எம்ஏ புக்கு போட்டாத, அப்படி போனீங்கலாம் ஒன்றுமே புரிஞ்சுக்க மாட்டீங்க. ஒரு ஒன்றா படி, ஒரே நேரத்தில் படிச்சுன்னா மூளைக்கே எட்டாது. அது சொல்லுங்க. இந்த பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, சும்மா வந்த மாட்டை நிலாவில் கட்டி ஓட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. இவனுடைய மாடை இருந்ததுன்னா ரெண்டு ஓட்டு ஓட்டிட்டு இருந்த கட்டி தீனி போட்டு தண்ணி வச்சு கட்டிடுவான். ஓசியில் பக்கத்து வீட்டுக்கார மாட்டை கொஞ்சம் வேலைக்கு எடுத்து போகிறேன், எடுத்து போகிறேன்னா இஷ்டத்துக்கு ஓட்டுவானோ ராத்திரிக்கலாம். அந்த மாதிரி நீ ஓட்டாத என்ன? எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்க, எப்போ தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்கோங்க. எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் தெரிஞ்சால் எதுவுமே தெரியாத போடுவீங்க. சொல்லுங்க. இருபத்தி 24 மணி நேரம் நீ அதையே நினைக்கணும், மற்ற எண்ணங்களை வர வச்சக்கூடாது. ஏற்கனவே 1000 எண்ணம் உனக்குள்ளே இருக்குது. இப்போ அதெல்லாம் வெளியே போகணும்னு சொன்னால் உன்னுடைய மனசை முதல்ல சுத்தப்படுத்தணும். இது சுத்தப்படுத்துறதுக்கு கிட்டத்தட்ட 6 மாதம் 1 வருஷம் ஆகிடும். ஏன்னா ஒரே நாளில் ஒரு எத்தனையோ கோடி வருஷமாக பிறந்து வளர்ந்து எண்ணங்களை உருவாக்கி வச்சுன்னுக்குறேன். அது ஒரு நாளில் ஒரு பாடம் வாங்கணும்னு ஒரு கூட்டுறது, ஏங்க என்கிட்ட எண்ணெல்லாம் போடலன்னா போகாது. அதுக்கு காலங்கள் தேவைப்படுது, அவ்வளவும் அழிக்கணும். அது அழிஞ்சால் இந்த எண்ணங்கள் வராது. இது ரமண மகரிஷி கிட்ட ஒருத்தர் உபதேசம் வாங்குறார். அவர் என்ன சொல்கிறாரு, அந்த உபதேசம் வாங்கினவர் சொல்கிறாரு, நான் எல்லா நண்பர்களும் வேணான்னிட்டு ஒதுக்கிட்டு உட்காந்துட்டேன். ஆனால் அப்போ கூட அந்த பழைய நண்பர்கள் வந்து ஜன்னலை திறந்து எட்டி எட்டி வா வான்னு கூப்பிடுறாங்க. அப்போ நான் ஜன்னலெல்லாம் அடைச்சிட்டேன்னா அவன் கூப்பிட்றது எனக்கு தெரியாது. அந்த மாதிரி கண் மூக்கு வாயெல்லாம் அடைச்சிடுங்க, எண்ணங்கள் வராது. அதை அடைக்கிறதுக்கு பழகணும், சும்மா நினச்சி அடிச்சிட முடியாது. அப்படி அணைக்கும் போது அந்த எண்ணங்கள்லாம் நின்றுடும். ஆன்மா, ஆன்மான்ற ஒரு கருவி இல்லைன்னா உன் கண்ணும் உதவாது, அந்த சிலையும் உதவாது. சொல்லுங்க. நீ பேசுறீ, இப்போ கேட்டிய எது கேட்டுது? உன் வாய் கேட்டுதா, உன் ஆன்மா கேட்டுதா? வாய் கருவி கேட்டுங்க. செத்து போனவனுக்கு பேசுமா வாயே? அப்போ எது பேசுது? உள்ளேருந்து பேசுது. அது உள்ளே இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் இருப்பீங்க, அது வெளியே போனால் நீங்கள் இருக்க மாட்டீங்க. அதனால் உள்ளக்கிற பொருள் தான் பார்க்குது, உள்ளக்கிற பொருள் தான் கேட்குது, உள்ளக்கிற பொருள் தான் மோறுது, உள்ளக்கிற பொருள் தான் பேசுது. ஆன்மா முப்பொருளாக இருந்து எங்குது? மூச்சு.
ஜீவன் ஆன்மா மூணு பொருளாக இருந்த எங்கே ஒரு பொருளாக ஏற்க முடியாது. அந்த பார்க்க முடியாது அவ்வளோ சீக்கிரம், வயசு இல்லை உங்களுக்கு. 10 வயசில் வந்திருந்தால் பார்த்துடலாம். என்ன வயசு உங்களுக்கு? ஆ, இனிமேல் எங்கே பார்க்குறது? ஏதோ முடிஞ்ச வரைக்கும் அடுத்த வாட்டியாவது பார்க்கறதுக்கு பயிற்சி பண்ணணும். அப்போ அடுத்த வாட்டி பார்க்கலாம். இல்லை இப்போ பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு நம்மளுக்கு. வானானா இதோட காலத்துக்கும் பார்க்க முடியாது, எந்த காலத்துலேயும் பார்க்க முடியாது. பிடிங்க, அதனால் ஜாக்கிரதையாக செய்யுங்க.